வணக்கம் மக்களே, நேற்று நம்ம போர்ட்ஃபோலியோ பெரிய அளவுக்கு வந்து இறங்கியிருந்தது. காரணம், இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் அப்படின்ட்டு எல்லா பங்குகளும் பெரிய அளவில் வந்து இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தது. ஸோ இந்த எல்லா பங்குகளையும் ஹெவியான செல்லிங். என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட் ரன்னிங் வந்து ஒரு நபர் வந்து பண்ணியிருக்காரு. அது பண்ண ஒரு டீட்டெயில் வந்து தெரிஞ்சு அவரை வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எப்படி திமிங்கலாம், கரெக்டாக மார்க்கெட் வந்து ஹையில் இருக்கும் போது இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கேஸை பிடிச்சி அப்படியே ஒரே நாள் வந்து எல்லா ஸ்டாக்கையும் வந்து வித்து கிளியர் பண்றாங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆனா நம்பினாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்ப பார்க்கும்போது தெரியும், சோ ஸ்மால் கேப் எவ்வளவு பெரிய ஒரு புல் ரன் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 8700 இருந்து ஒரு 13000 வரைக்கும் போயிருக்கு. ரொம்ப பெரிய ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறத ஸ்மால் கேப் கொடுத்துருக்கு, மிட் கேப்பும் கொடுத்துருக்கு. கரெக்டாக ஒரு டாப்புக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்தை வந்து சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இறக்கத்தை அடிச்சு விட்றாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா அவங்க வித்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. வித்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஏதாச்சும் மார்க்கெட் அப்பில் இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு நியூஸை வந்து கொண்டு வருவாங்க. ஏன் இவ்வளோ நாள் வந்து அவங்களுக்கு தெரியல அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க கரெக்டாக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது அவங்க விற்கணும், அதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது வேணும், அந்த காரணத்தை கொண்டு வந்து வித்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து நினைக்கிறேன். மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கும், கடைசி நேரத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையாக கூட இருக்கலாம். பட் எப்படியோ நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கிறது நம்மளோட ஒரு பொறுப்பு தான். நம்ம கரெக்டான ஒரு இடத்துல பை பண்ணி கரெக்டான ஒரு இடத்துல செல் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும். இன்கேஸ் வந்து நம்ம இந்த ஒரு லோவில் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோன்னா ஃப்ரண்ட் ரன்னிங் அது பேக் ரன்னிங் அது அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்கலாம். ஏன்னா நம்ம வாங்கினதுலேருந்து உச்சக்கட்ட ஒரு ஹையில் இருக்குது, நம்ம பொறுமையாக இருக்கலாம். நடுவில் இந்த மேலெல்லாம் போய் வாங்கினவங்க நிலமையை நினச்சி பாருங்கள், எவ்வளோ ஒரு பாவமான ஒரு நிலமையில் போயிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப வந்து நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம பணத்துக்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு பங்குலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி. இன்றைக்கி நிஃப்டி 91 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறி இருக்கு. பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஏற்றம். ஸோ ஓவராலாக எல்லா பங்குகளும் இன்றைக்கி ஓரளவு மேலே ஏறுறதற்கு ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போர்ட்ஃபோலியோவும் பார்த்திங்கன்னா நேற்று இறங்கின இறக்கத்தில் அப்படியே வந்து ரெக்கவர் அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்துருச்சு. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத போர்ட்ஃபோலியோவும் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஹாப்பி தான், நம்ம வந்து பொறுமையாக எப்பவும் போல் இருக்கலாம். நல்ல ஒரு லோ ரேட்டில் வாங்கிட்டோம், ஹெவி செல்லிங்கை நினச்சி நம்ம பயந்துட்டு விற்கவும் வேண்டாம். அதே மாதிரி ஓவராக ஏறும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் கொண்டு போய் அத்தனை பணத்தையும் உள்ளே போட வேண்டாம். ஸோ நம்ம வந்து கிராஜுவலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உயர்த்திட்டே போகணும். அது மட்டும்தான் ஒரு சேஃபாக இருக்கக்கூடிய ஒரே நிலைமை. எந்த இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி பார்க்கும்போது பிஜி இன்விட்டு. ஸோ பிஜின்விட்டில் நேற்று முந்தான நேற்று அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம நண்பர்கள் சில கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து 113 வந்து ஒரு எவ்வளோ குவான்டிட்டி, ஒரு 5000 குவான்டிட்டிஸ் கிட்ட வந்து ஒருத்தர் வாங்கியிருக்கார் அவன். ஸோ 5000 குவான்டிட்டிஸ் பிஜின்விட்டில் வாங்குறக்கான அவசியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 500,000 ஃபுல்லாக வந்து டிவிடெண்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. இன்கேஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா ஒரு 50,00,000 இருந்ததுன்னா அப்போவும் ஒரு 10% வந்து டிவிடெண்டில் போடுறது ஒரு ஒர்த்தாக இருக்கும். இன்கேஸ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவே ஒரு 10,00,000 இல்லை 15,00,000 தான் இருக்குது, அதில் முக்கால்வாசி அதில் பாதி வந்து நம்ம இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குறதுல போட்டோன்னா பெரிய அளவுக்கு க்ரோத் அப்படிங்கிறது கிடைக்காதுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வைக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனால் இதுவே உங்கள் போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக நிறைஞ்சிருந்ததுன்னா அது ரொம்பவே வந்து பெரிய தவறு. ஏன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஆல்ரெடி 5000 குவான்டிட்டி வச்சுருக்கேன், இன்கேஸ் இது வந்து 100 போகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. 100 போச்சுன்னா அதை வந்து நான் திரும்ப ஆவரேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ 10,000 குவான்டிட்டி ஆயிரும், டோட்டலாக வந்து 1,00,000. ஸோ 1,00,000 கொண்டு போய் இந்த பிஜின் வீட்டில் போடுறது ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நான்லாம் டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணவே மாட்டேன். ஒரு பாதி நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் இருந்தால் போதும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ ரொம்பவே வந்து டிவிடெண்ட்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா நம்ம பெரிய அளவுக்கு க்ரோத் அப்படிங்கிறத அடைய மாட்டோம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ டிவிடெண்ட் கொடுக்குறத ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி க்ரோத் ஸ்டாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். அப்போ தான் அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். டிவிடெண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம்மை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ கொஞ்சோண்டு வச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இன்றைக்கி பார்க்கும்போது பிஜின்விட் ஒரு 106 கிட்ட வந்துருச்சு. நான் கரெக்டாக ஒரு 106 வந்து ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன் பிஜின்விட்டில். ஹிட் ஆச்சுன்னா பார்க்கலாம், ஒரு 50 குவான்டிட்டி. ஸோ நான் எவ்வளோ கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு நம்ம நண்பர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு டைமும் இந்த பிஜின்விட்டை வந்து நான் பை பண்ணும்போது நண்பர்களுக்கு அப்டேட் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டாக வந்து 108 ஒரு 50 குவான்டிட்டி வந்து நான் வாங்கியிருந்தேன், இப்போ 106 வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு 50 குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து 106 வந்து டச் பண்ணிச்சுன்னா இன்றைக்கி இந்த பையிங் அப்படிங்கிறது நடக்கும், இல்லைன்னா இந்த பையிங் அப்படியே வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ நான் வந்து ஆர்டர் போட்டு வச்சாச்சு. நேற்று அதே மாதிரி குஜராத் கேஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், 450 போட்டிருந்தேன்.
ஆனால் 450 ரூபா வந்து என்னோடய ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகலை, அதனால் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி 448.50 ரூபாய்க்கு வந்து ஒரு 5 குவான்டிட்டி ஆர்டர் போட்டேன். இன்றைக்கி அந்த ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகி ஸோ எனக்கு ட்ரேட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆயிரும். இன்கேஸ் வந்து ஃபர்தராக ஏதாச்சும் ஒரு டவுன் வந்துச்சுன்னா திரும்ப ஒரு 5 குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து நினச்சிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டாடா பவர் கிட்டே இருந்த ஒரு அப்டேட்டு. ஸோ டாடா பவரோட சப்சிடரியான டாடா பவர் சோலார் சிஸ்டம் லிமிடெட் வந்து SIDBI அப்படிங்கிற ஒரு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்து கூட சேர்ந்து எம்எஸ்எம்இ லோன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த எம்எஸ்எம்இ லோன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் எம்எஸ்எம்இ சோலார் பிஸ்னஸ் பண்ணி கூட எம்எஸ்எம்இக்கு இந்த லோன் வந்து தரப்போகிறாங்க. 0% ஃபீல் வந்து தரப்போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. டாடா பவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். தொடர்ச்சியாக வந்து டாடா பவருக்கு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த நிலமையில் சிஎல்எஸ்ஏ வந்து செல் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டாடா பவருக்கு 195 ரூபா போகும் அப்படிங்கிற மாதிரி சில காரணங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்கேஸ் வந்து இந்த ஷேரு நம்ம சிஎல்எஸ்ஏ தலைவர் சொன்ன மாதிரி 195 ரூபா போச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும், ஆனால் போகாது அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. போச்சுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கும்போது, ஸோ இப்போது ஹைட்ரஜன் ஃபியூவல் பற்றி அதிக அளவில் பேசிட்டு வந்துருக்காங்க. இதில் ரோட் மினிஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஃபியூயல் ஸ்டேஷனுக்கு இன்சென்டிவ் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம நாட்டில் 2 ஹைட்ரஜன் ஃபியூயல் ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து IOCL-ஓடது, இன்னொன்று வந்து NTPC-ஓடது இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தராக ஃப்யூச்சரில் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வரும். அதையும் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய OMC கம்பெனிஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அல்டர்னேட் ஃபியூயல் அப்படின்னு மாறும்போது இந்த மாதிரியான OMC கம்பெனிஸும் அல்டர்னேட் ஃபியூயலுக்கு வந்து மாறி தான் ஆகும். ஸோ இது வந்து காலத்தின் கட்டாயம். இப்போது பெட்ரோல் வந்து பெட்ரோல் பங்க் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூயல் ஸ்டேஷன் இந்த மாதிரிக்கான மாறுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஆல்ரெடி பல பெட்ரோல் பங்க்கில் பார்ப்பீங்க நீங்கள், எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராமத்தில் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இன்னும் ஃப்யூச்சரில் இந்த கம்பெனிஸ் எல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்ல ஒரு அக்யூமிலேஷன் லெவலில் தான் இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. க்ரூட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேலே ஏறிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நம்ம கம்பெனிஸும் கீழே இறங்குச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பு நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இண்டால்கோக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத்துக்கு தேவையான ரயில் பெட்டிகள் தயாரிக்கிறதுக்கு இந்த அலுமினியம் வந்து இவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அது வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக வந்து பண்ண போகிறாங்க. எப்படி அப்படின்னா, இவங்களே வந்து இந்த ரயில் பெட்டிகளை வந்து தயாரிக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது இட்டாலியை சேர்ந்த ஒரு கம்பெனி கூட டெக்னாலஜி டீல் அப்படிங்கிறத வந்து செஞ்சுருக்காங்க. இது இண்டால்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஏன்னா ஒரு ரா மெட்டீரியலாக வந்து அப்படியே வந்து சேல் பண்ணுறத விட ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக வந்து சேல் பண்ணுறது ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்னுமே வந்து அதிகரிக்கும், மார்ஜின் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஸோ இண்டால்கோ ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒரு ப்ரைஸில் வந்து நம்ம இண்டால்கோவை கன்சிடர் பண்ண வேண்டாம். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு டிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். வரும்போது நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 ஸ்டாக் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க, ஆர்ட் ஸ்டாக் அப்படின்ட்டு. ஸோ அதில் 3 ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது டாடா கெமிக்கல், M&M, அதுக்கப்புறம் HDFC. ஸோ SBI லைஃபும் சொல்லியிருக்காங்க. பட் SBI லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹையில் இருக்குது, பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போது டாடா கெமிக்கல் நிறைய நண்பர்கள் ஆல்ரெடி அக்யூமிலேஷன் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒர்த்து தான் அக்யூமிலேஷனுக்கு. பட் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் டாடா கெமிக்கலை பொறுத்த வரைக்கும். பர்டிகுலராக கொஞ்சம் என்ன ப்ரைஸ் டிப் ஆச்சுன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணலான்ட்டு. M&M ஒரு ஒர்த்தான ஒரு இடத்துல இருக்குது. HDFC பேங்கை கண்டினியூஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ HDFC-க்கு எல்லா புரோக்கரும் கொடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 அப்படிங்கிறது போகும். அந்த மாதிரி வந்து ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. HDFC-யாக கண்டினியூஸாக பையிங் அப்படிங்கிறத பண்ணிருக்கோம். மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து லாஸில் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ வந்து ப்ராஃபிட்டுக்கு மாறி இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ப்ராஃபிட்டுக்கு மாறாமல் இன்னும் இருந்ததுன்னா அப்படியே 1/1 லைட்டாக அக்யூமிலேஷன் அப்படிங்கிறத லாங் டேர்முக்கு HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கு HDFC பேங்க்கு, இன்னுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை. நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத இன்னும் ஒரு 1 or 2 இயர் மேக்ஸிமம் வந்து ஒரு 1 இயரில் கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு டிப் வந்துச்சுன்னா அகெயின் வந்து நம்ம இந்த HDFC-யை கன்சிடர் பண்ணலாம்.
பெரிய அளவுக்கு ஹெச்டிஎஃப்சி என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.